Hi friends, welcome to Exam Easy Channel. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரேண்டம் வேரியபிள்ஸ். ஏற்கனவே இதோட தியரி பார்ட் பார்த்துட்டோம், அதோட சம் ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காயினை வந்து டாஸ் பண்ணையில் அட்லீஸ்ட் ஒரு ஹெட் வந்து அவுட்கம்மாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு ஹெட்டு வர்றதுக்கான போத் அவுட்கம்ஸ் ஆர் ஹெட், ரெண்டு அவுட்கமுமே வந்து ஹெட்டாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு காயினை வந்து டாஸ் பண்ணியில் நம்மளுக்கு கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்னென்னா ஈக்குவல் டு ஹெச். ரெண்டு ஹெட் கிடைக்கும், ஒரு ஹெட் ஒரு டெயில் கிடைக்கும், ஒரு டெயில் ஒரு ஹெட் கிடைக்கும், அடுத்து டெயில் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து டூ காயின்ஸை வந்து டாஸ் பண்ணையில் நம்மளுக்கு கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ். இங்கே என்ன அவுட்கம் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த டாஸ் பண்ணுறதுல வந்து ஒரு இது வந்து ஹெட்டாக இருக்கணும், மீதி இருக்க அட்லீஸ்ட் ஒன்னாவது வந்து ஹெட்டாக இருக்கணும், அதான் அவுட்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட எஸ் டேஷ் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அப்போ இங்கே எதில் அட்லீஸ்ட் ஒரு இதுலேயாவது ஹெட் இருக்கணும், அப்போ இதில் வந்து ஹெட்டே இல்லை. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். இதை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸாக இந்த எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கணும் டிஹெச். அப்போ இதுதான் இதோட இந்த ப்ராப்ளத்தோட சாம்பிள் ஸ்பேஸ். இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அவுட்கம் போத் அவுட்கம்ஸாக ஹெட் வரணுன்னா என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஈவன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து போத் ஹெட்ஸ்னால் இது ஒன்று தான் வந்து போத் ஹெட்ஸாக இருக்குது, மீதி எல்லாமே ஒரு ஹெட் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸிவ் ஈவெண்ட் வந்து 1 தான், டோட்டல் வந்து 3. அப்போ 1/3 இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிளில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன். மாஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனதுலேயே பார்த்துருக்கோம் சமேஷன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுக்கு ஒரு 5 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, அடுத்து பி எக்ஸ் லெஸ் தென் 4 கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏகோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஃபங்க்ஷன்னா சமேஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா பியையும் ஆட் பண்ணோன்னா ஈக்குவல் டு 1 இருக்கணும், அதுதான் மாஸ் ஃபங்க்ஷன்ஸோட ரூலு. ஸோ அதனால் இங்கே சால்வ் பண்ணலாம். இங்கே இருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். 0 + a + 2a + 3a + 4a + 5a = 1 னு வச்சுக்கலாம். இதை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது, 15a வருது. 15a = 1. அப்போ a = 1/15. இப்போ ஏவோட வேல்யூ 1/15. இப்போ நம்ம வந்து பி எக்ஸ் லெஸ் தென் 4 இதோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். லெஸ் தென் 4னா இங்கே வந்து மொத்தமே 0 to 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 4னா 0 அப்புறம் 1 அப்புறம் 2 அப்புறம் 3 இந்த 4 வந்து ஆட் பண்ணணும். அப்படியும் ஆட் பண்ணி அதையும் ஆன்சராக கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி வந்து 1 - p x of greater than or equal to 4
இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை மைனஸால் ஒன்னால் மைனஸ் பண்ணிட்டோன்னாலும் அந்த ஆன்சரும் இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒன் மைனஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இந்த ஃபோரும் அப்புறம் இந்த ஃபைவும் ரெண்டு ஃபங்க்ஷனையுமே ஆட் பண்ணும். ஸோ வந்து ஃபோர் ஃபோரோடது வந்து ஃபோர் ஏ ஃபோர் ஏ இங்கே ஏவோட வேல்யூ ஒன் ஃபைவ் ஒன் பை ஃபிஃப்டீன், அப்போ ஃபோர் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபைவ் பை ஃபிஃப்டீன். இதை ஆட் பண்ணோன்னா ஒன் மைனஸ் நைன் பை ஃபிஃப்டீன் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் பை ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஃபிஃப்டீன். இதுதான் இதோட ஆன்சர். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஃபிஃப்டீன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணாலும் அதே தான் வரும். ஏ டூ ஏ த்ரீ ஏ கொடுத்துருக்காங்க. ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் ஏ சிக்ஸ் ஏனா சிக்ஸ் இன்ட்டு ஒன் பை ஃபிஃப்டீன் ஆன்சர் வந்து சிக்ஸ் பை ஃபிஃப்டீன். இது ஸோ ஆன்சர் வந்து சிக்ஸ் பை. மாஸ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஜீரோ எக்ஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறப்ப ஜீரோவாயிரும். அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டி பிடிஎஃபான்னு கேட்டிருக்காங்க, அதாவது டென்சிட்டி ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ரூல் இருக்குது, இன்டெக்ரல் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ வந்து நம்ம இந்த 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 ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு ஒன் வரணும். ஒன் வந்ததுன்னா தான் அது டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஜீரோ வந்து ஜீரோன்றதுனால நம்ம அதை விட்டுட்டு ஜீரோ டு கிரேட்டர் தென் வரைக்கும், ஜீரோ டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு எழுதுக்கலாம். இப்போ ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது வந்து ஈக்குவல் டு இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு ஒன் வரணும். இங்கே மேலே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டிடி ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண டிஎக்ஸ். இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப டூ எக்ஸ் டிவைடட் பை டூ. அப்போ டூ டூ கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து டிடி ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ். அதை நம்ம இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஜீரோ டூ இன்ஃபினிட்டிவ் இதில் ஜீரோ போட்டால் எக்ஸ் வந்து ஜீரோ வந்தால் டீயும் ஜீரோ தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டி இருந்தால் டீயும் வந்து இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஸோ அதான் சேம் லிமிட்ஸ் தான். எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக வந்து டிடி இ பவர் மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பை டூக்கு டீன்னு போட்டிருக்கோம். இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப இ பவர் டிஎக்ஸ் தான் வரும். லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு இன்ட்டு மைனஸ் வரும். இங்கே பவரில் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரும். மைனஸ் சிம்பிள் மைனஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இ பவர் ஜீரோ. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வந்து ஜீரோவாயிரும். இ பவர் ஜீரோ வந்து ஒன், இங்கே மைனஸ் ஒன், இங்கே மைனஸ் மைனஸ் இன்ட் மைனஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ வந்து இந்த தஃபோர் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஎஃப் தான் ஈக்குவல். இந்த ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒன் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஎஃப். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர்ட். லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு த்ரீ கொடுத்துருக்காங்க. கே வேல்யூ கே என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து பி ஆஃப் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் டூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஜீரோ டு த்ரீ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வரணும். டிஎஃப்னா
இங்க வந்து கே வேல்யூ கே ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கே ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 0 to 3 கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே எக்ஸை வந்து இன்டகிரேட் கே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அதை பெஸ்ட்டு இந்த எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறப்ப எக்ஸ் கியூ பை 3 லிமிட்ஸ் வந்து 0 to 3 ஈக்குவல் டு 1. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கே இன்ட்டு 3 க்யூப்னா 27/3 மைனஸ் 0 ஷோனா நம்மளுக்கு வந்து 9. அப்போ கே வந்து இங்கே 9 கே இருக்கும் ஈக்குவல் டு 1. அப்போது கே ஈக்குவல் டு 1/9 கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பி ஆஃப் 1 <X> 2 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்கே லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க 0 to 1. இதே ஈக்குவேஷனில் கேவோட வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகரல் 1 to 2 லிமிட்ஸ் வந்து 1, 2 கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ வந்து 1/9. அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதை இன்டகிரல் பண்ணுறப்ப 1/9 வந்து கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறப்ப எக்ஸ் கியூப் பை 3 1 to 2. இப்போ 1/9 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 க்யூப் வந்து என்னென்னா 8/3 மைனஸ் 1 க்யூப் 1 தான் 1/3. ஸோ 1/9 இன்ட்டு இது வந்து காமனாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிறத சப்ராக்ட் பண்ண போதும். 8 ல் 1 போச்சுன்னா 7/3. ஆன்சர் இஸ் 7/27. 9 into 3 27. ஸோ ஆன்சர் வந்து 7. பி ஆஃப் 1 x 2 ஈக்குவல் டு 7/27 இது ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்க தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.